நமது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களிலிருந்து நிறைய அன்பர்கள், நிறைய பக்தர்கள், நிறைய சகோதர சகோதரிகள் இன்னைக்கு வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்றாங்க. அந்த நாட்டிலே அவர்களை தன் வசியப்படுத்துவதற்காக வசிய மறந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி பாக்குறப்ப இந்த வெளிநாட்டுல வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு உணவு மூலியமாக, அதாவது முதல்ல வந்து காஃபி டீ மூலியமாகவும் கொடுக்கலாம். இந்த கருங்குடி சாதனம் வச்சு வசியம் பண்ணி கையில் வச்சுக்கிறப்ப பாக்குறீங்கன்னா பெண்கள் வந்து உடல் உருக்கொண்டு அந்த கசிவுகளை வந்து சாப்பாட்டில் கொடுத்து அவங்களை தன்வசப்படுத்தி வச்சுக்குவாங்க. அமே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா, பகதி நமக. நமது நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போகிற உங்களுக்கு கருங்குட்டி சாத்திரம் மூலியமாக வசிய மருந்து வைப்பாங்க. அந்த பதிவு பார்க்குறோம், அதோட முறிவை பார்க்குறோம். நமது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களிலிருந்து நிறைய அன்பர்கள், நிறைய பக்தர்கள், நிறைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கி வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்கிறாங்க. அந்த நாட்டிலே அவர்களை தன் வசியப்படுத்துவதற்காக வசிய மருந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட ஒரு பதிவை தான் நம்ம பார்க்குறோம். அதாவது வெளிநாட்டிலே வந்து மது சாப்பிடுவது ரொம்ப கேஷுவலாக இருக்கும், அதே போல் வந்து அசைவம் சாப்பிடுவது ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஒரு பொண்ணாக விரும்பலாம், அல்லது ஒரு ஆண் கூட விரும்பலாம், ஒரு சகோதரி திருநங்கை கூட விரும்பலாம். இப்படி பார்க்குறப்ப இந்த வெளிநாட்டில் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு உணவு மூலியமாக, அதாவது முதல்ல வந்து காஃபி டீ மூலியமாகவும் கொடுக்கலாம். அதே போல் வந்து சாப்பிடக்கூடிய அசைவம் சைவ சம்மந்தப்பட்டதில் இதிலேயே வசியம் பண்ணி அவங்கள கை வச்சுக்குவாங்க. இந்த கருங்குடி சாதனம் வச்சு வசியம் பண்ணி கையில் வச்சுக்கிறப்ப பார்க்குறீங்கன்னா பெண்கள் வந்து உடல் உருக்கொண்டு அந்த கசிவுகளை வந்து சாப்பாட்டில் கொடுத்து அவங்கள தன்வசப்படுத்தி வச்சுக்குவாங்க. அதே போல் ஆண்கள் வந்து உடலில் இருக்கக்கூடிய கசிவுகள், அதே மாதிரி ரத்தம் இது சம்மந்தப்பட்ட இதை வந்து இன்னைக்கு வசியம்னு சொல்லி இன்னைக்கு வசியத்தில் தான் போய்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டில். அது சம்மந்தப்பட்டு வசியம் பண்ணி வச்சுக்குவாங்க உங்களுடைய பெண்கள் பொம்பளை பிள்ளைகளை. இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டால் அந்த வசியத்து மூலியமாக இன்றைக்கி எத்தனையோ குடும்பம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நல்லபடியாக திருமணம் செய்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, டெல்லி இந்த மாதிரி இங்கே திருமணம் செய்து நல்லபடியாக சிறப்பாக வாழ்ந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமே இந்த கருங்குட்டி சாதனை வச்சு வசியத்தை பண்ணி அந்த குடும்பத்தை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை வந்து டைவர்ஸ் அளவு கொண்டு விட்டு இன்றைக்கி அவங்க பிரித்து இன்றைக்கி இவங்களாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பமே இன்றைக்கி அழிஞ்சு போகுது. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வசிய மருந்தாகப்பட்டது மதுவில் கூட கொடுக்குறாங்க. அந்த மதுவில் சாப்பிடக்கூடிய அந்த தொட்டுக்குவாங்களே இந்த மாதிரி சிப்ஸ் நமக்கு அதெல்லாம் சொல்ல தெரியல, அதில் கூட கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மது, அந்த மதுவு கிடைக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் இது மூலியெல்லாம் இன்றைக்கி வசிய மருந்தை கொடுத்து தன் வசியப்படுத்திடுறாங்க. அதே போல் வந்து இந்த வசிய மருந்து வந்ததுக்கு அப்புறம் கருங்குட்டி சாத்திரம் வசிய மருந்து கொடுத்ததுக்கு அப்புறமே எடுத்துட்டீங்கன்னா அதில் நல்லபடியாக ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. தலையை பிச்சுக்குவாங்க, மண்டையை பிச்சுக்குவாங்க. அதே போல் எடுத்துட்டீங்கன்னா வீட்டை சண்டை சச்சரவு சொத்துக்களை விற்று அவங்க சம்பாரித்த பணம் வெளிநாட்டில் எல்லாமே வந்து எந்த ஒரு பொண்ணு வசியம் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இன்றைக்கி ஒன்று இல்லாமல் வந்துடுறாங்க. அதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இந்த கருங்குட்டி சாத்திரம் வசியம் வந்து ஆணுக்கு ஆணு மட்டும் இல்லை பெண்ணுக்கு பெண்ணு வசியம் பண்ணிக்கிறாங்க. ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வசியம் பண்ணி இன்றைக்கி சொத்துக்களை வந்து அபகரித்து இன்றைக்கி அவங்க சம்பாரிச்சக்கூடிய பணத்தை அபகரித்து இன்றைக்கி வெளிநாட்டில் வந்து இன்றைக்கி கூட்டு குடும்பம் போனவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி வெளிநாட்டில் போய் பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகி நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா. அதெல்லாம் நீங்கள் கண் கூட நம்ம ஆழ்த்து நிறைய மக்கள் நான் சந்திச்சிருக்கேன். இந்த கருங்குட்டி சாத்திரம் மூலமாக பாதிக்கப்பட்ட எந்த அன்புகளாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எந்த பக்தராக இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஆலயத்துக்கு வாங்க, அம்பாள் நிச்சயமாக இதை அழித்து குருதி பூஜை மூலியமாக உங்கள் குடும்பத்தை சேர்த்து வைப்பாங்க. வசிய மருந்து மூலியமாகவும் கவலைப்பட வேண்டாம், நிச்சயமாக அதுக்கு ஒரு முறிவு நமது ஆலயத்தில் கிடைக்கும். முறிவு மருந்தும் நாங்கள் கொடுப்போம். நமது ஆலயத்தில் நல்லது மட்டும் தான் செய்வோம், கெட்டது செய்ய மாட்டோம். எந்த பூசாரி நம்ப வேண்டாம், எந்த மந்திரவாதியும் நம்ப வேண்டாம். கருங்குட்டி சாத்திரம் வசியம் மூலியமாக எப்பேற்பட்ட குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வசியத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். நமது ஆலயத்துக்கு வாங்க, நல்லபடியாக அதை தீர்த்து உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கே அம்பாள் வந்து கொடுப்பா. அம்பாளை நம்புங்க, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு திருப்பி கொடுப்பா. அம்மை நாராயணா.